அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட் வழங்கும் மார்கழி மகா உற்சவம் பவர்ட் பை மணல் மணலா ஜிஆர்பி நை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் சட்டைகள் கோ பிரசன்ட் பை ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வசந்த் அண்ட் கோ கோபுரம் குங்குமம் மற்றும் மஞ்சள் டூல் மற்றும் ஈலாக் வாட்டர் ஹீட்டர் பிரேய பார்ட்னர் சைக்கிள் பியூர் அகர்பத்தி Thank you.
நமஸ்காரம். இன்னைக்கு இந்த கச்சேரி வாசிக்கிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய ரொம்ப பெரிய சந்தோஷம். இதில் என்ன தீம் பண்ணலாம் அப்படின்னா, நான் சுபஸ்ரீயோட பேசியிருந்த போது இந்த 50 வருஷத்தில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததோ அது உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தான். இந்த கான்சர்ட் தீமேட்டிக்காக பண்ணலாம்னு நினச்சிருந்தோம். இப்போ நாங்கள் பெஹாக் வரணும் பாஸ்டோன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காம்போசிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் மியூசிக் அப்படின்னு ஆயிடுது. அது ஒரு ஐடென்டிட்டி. எந்த மியூசிக்காக இருந்தாலும் காம்போசிஷன்ஸ் வச்சுருந்தா ஐடென்டிட்டி வந்துடுது. இப்போ ராகத்துக்கே ஐடென்டிட்டி வந்து காம்போசிஷன் ஆகிடுது. ராகத்தோட ஐடென்டிட்டியே அதை மாறிடுது. ஸோ அந்த பெஹாக் வந்து பெஹாக் ராகத்தில் அந்த வர்ணம் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வாட் எ காம்போசிஷன் கேன் பி, ஒரு வர்ணம் காம்போசிஷன் கேன் பி அப்படிங்கிறது தான். இன்ஸ்ட்ருமெண்டலாக என்னெல்லாம் பண்ணலாம் அந்த ஆஸ்பெக்டில் தான். இப்போ வர்ணம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல, அந்த ஐடென்டிட்டி வி வாண்ட் டு கீப் இட் இன்டாக்ட். பட் அந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் வாட் த வர்ணம் இஸ், அது இன்ஸ்ட்ருமெண்டலாக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. நீங்கள் பார்த்துருப்பேன் நிறைய கீழே ஆக்டேவில் மேல் ஆக்டேவ்லாம் வாசிச்சிருப்போம். அது வயலனுக்காக க்ரியேட் பண்ணதுனால அது அப்படி இருக்குது. ஸோ அது அந்த காம்போசிஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்டுக்கில் ஏதாவது பேசலாம் அப்படின்னு. அடுத்ததாக, நாங்கள் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா கச்சேரி வாசிக்கிற தயார் பண்ணுறத ஃபஸ்ட்டு சொல்லுவாள், ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறேன் நீங்கள் அதனால் தெரிஞ்ச பாட்டாக வாசிங்கோ, என்ன வாசிக்கிறோம் அப்படிங்கிறது ஜனங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அந்த காலத்தில் எங்களுக்கு நாங்கள் மேக்ஸிமம் இப்போ ஒரு 100 கச்சேரி வாசிச்சிருக்கோன்னா அதில் 90% ஆஃப் த கான்சர்ட்ஸில் சில கீர்த்தனைகள்லாம் வரும். நகுமோமு, ரகுவம்ச சுதா, நின்னுவினா, நவராக மாளிகை வரணும், இது மாதிரி அது மாதிரி வரணும். அப்புறம் வாதாபி கணபதி, இதை மாதிரி ரொம்ப தெரிஞ்ச இதெல்லாம் வந்து பாட் கண்ணு மூடின்னு கச்சேரி வாசிச்சுடலாம். அது மாதிரி ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது அப்படி தான் சொல்லுவாள். ஆனால் இது எல்லாத்தையும் விட, இப்போ நான் சொன்னேனே இந்த காம்போசிஷன்ஸ் எல்லாம் விட எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு காம்போசிஷன், அந்த டைம்லேருந்து எங்களுக்கு பிடிச்சமான காம்போசிஷன் நாங்கள் இப்போ வாசிக்க போகிறோம். இப்போ நான் சொல்ல கீர்த்தனையில் எதுவும் அது இல்லை. Thank you.
Carnatic music has been a part of many, many art forms. ஒரு ஒரு பெரிய மகா மேதை மகா வித்வான் ஒருத்தர் எஸ் பாலச்சந்திர மாமா, அவர் வந்து காலமாயிட்டு அவரோட ஃபஸ்ட் ஆனிவர்சரி அப்போது வந்து எங்களை ஒரு கச்சேரி பண்ண சொன்னான். பாலச்சந்திர மாமா எப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட்னாக்கா, எது முடியாதோ அதை முடியும்னு காட்டக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவர். அவர் சொல்லுவார், இன்ஸ்ட்ருமெண்ட்டை யாரும் குறை சொல்லாதீங்கோ, உங்களோட அபிலிட்டியில் சொல்லுங்கோ, நான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் எல்லாம் வாசிக்கலாம். அதாவது வீணையில் அப்படி ஒரு அபரிமிதமாக வாசித்து இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு வியக்கத்தக்க கூடிய வாசி அப்படி ஒரு மேதை. ஸோ அவருடைய இந்த ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி வாசிக்க ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எங்களுக்கு பெரிய பிளெஸ்ஸிங். ஸோ நாங்கள் அந்த கச்சேரியில் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் ஒரு கச்சேரி ஃபுல்லாக கிரகபேதத்தில் பண்ணலாம். கிரகபேதம் அப்படின்றது ஒரு வெரி பியூட்டிஃபுல் கான்செப்ட் இன் கர்நாடிக் மியூசிக். அதாவது ஒரு ராகத்தில் ஒரு ராகத்தோட ஸ்வரத்தை வச்சுட்டு இன்னொரு ராகம் வாசிக்கிறது. ஸோ அது எல்லா இந்த கச்சேரி ஃபுல்லாக கல்யாணின்ற ராகத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்வரத்துலேருந்து ஒவ்வொரு ராகம் வரும். அப்படியே அந்த ஸ்ருதி மாற்றாமல் ரீலேருந்து ஹரிகாம்பதி வரும், கலேருந்து நடபைரவி வரும், மாலேருந்து தோடியோ ஹிந்தோளமும் வாசிக்கலாம், பாலேருந்து சங்கராபரணம் வாசிக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ருதி மாற்றாமல் வாசித்தோம். அந்த மாதிரி ஒரு கிரகபேதம் அப்படின்னு நினச்சி நம்ம ஒன்று பண்ணினோம். ஸோ அதே கிரகபேதத்தை பேஸ் பண்ணி இப்போது ஒரு காம்போசிஷன் வாசிக்க போகிறோம். இதில் இன்னொன்று என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஸ்ருதி பேதம்னு இன்னொரு கான்செப்ட் இருக்குது. நிறைய பேர் வந்து கிரகபேதம் ஸ்ருதி பேதம் ஒன்றுன்னு ஒரு நினச்சின்னு இருக்கா, அது ஒன்று இல்லை, ரெண்டுமே வேறு வித்தியாசமான ஒரு டைமென்ஷன் ரெண்டுமே. ஸோ அது ரெண்டுமே இப்போது ஒரு என்ன மோகனத்தில் ஒரு காம்போசிஷன், அது வந்து இந்த மார்கழி மகா உற்சவம் இவாளோட ரொம்ப ஒன்றிய ஒரு காம்போசிஷன். அது எங்கள் கர்நாடிக் சில்ஸ் ஆல்பத்துலேருந்து லாஃபிங் புத்தா அப்படின்னு ஒரு காம்போசிஷன் இருக்குது. அதை தான் இவா வந்து ரொம்ப வருஷமாக அதை டைட்டில் மியூசிக்காக போட்டுருக்கா. வெரி ஹாப்பி தே ஆர் யூஸிங் இட் லைக் தேட். ஸோ அதையே அந்த லாஃபிங் புத்தா அந்த காம்போசிஷனை வாசித்து அதுலேயே எப்படி மோகனத்தில் கிரகபேதம் ஒரு வேறு கான்செப்ட், ஸ்ருதி வேதம் வேறு கான்செப்ட் இப்போ காட்டி நாங்கள் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக பண்ண போகிறோம். Mm-hmm.
ஒன்னா வாசிக்க போகிறது ஸ்ருதி பேதம். அதாவது முதல்ல வாசித்தது கிரகபேதம் எப்படின்னா, சரிக பத சத பகரி ச, அதில் வந்து ரிய வச்சுண்டு, ரீக பத சரி சத பகரி சரி ம பனி சனி பமரி ச அப்படின்னு மத்தியமாவதி வாஷா கிரகபேதத்தில். இப்போ அதே ரிய வச்சுண்டு ரீ ரீலேருந்து மோகனம் வாசிக்க போகிறா, அப்போ என்னாகும், ரே 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 ரே
சங்கீதத்தில் அந்த பயணம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து படிக்கிறோம், கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், வாசித்து புரிஞ்சுக்கிறோம், பலவிதமாக நம்மளுக்கு அதோட பரிமாணங்கள் தெரிய வரும். இது என்ன பியூட்டினா, எல்லா காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் அவாவாவளோட சங்கீதத்தில் இருந்த அந்த அறிவு, அவளோட அவா தெரிஞ்சின்றது, அவா புரிஞ்சின்றது எல்லாத்தையுமே அழகாக ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கு. அந்த மாதிரி எங்களோடு நாங்கள் வந்த வழியில் வாத்தியங்களுக்கு தனியாக வயலினில் எவ்வளவோ பண்ணலாமே, நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணாமல் இருக்கோம், நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே சிந்தனைகள் எல்லாமே வாழற வழி நம்மளுடைய சூழல் எல்லாம் சேர்ந்து தான் வருது நம்மளோட சிந்தனை எல்லாமே. ஸோ அப்படி இருக்கிறத வாத்தியங்களுக்கு தனியாக பண்ணலாமே, சரி பண்ணலாம், பண்ணி என்ன பண்ணுறது, நிறைய உருப்படிகள்லாம் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் பண்ணலாம், ஆனால் அதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கலை அப்படின்னா அது ஒரு உள்ளே சேஃப்லியாக இருக்கும், எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா. ஸோ அதை எப்படியெல்லாம் ப்ரெசன்ட் பண்ணலாம், அதை என்ன மாதிரியெல்லாம் நம்ம அதை ஒரு வடிவம் அமைத்து ஒரு பிளான் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது சில சமயம் நம்மளே நம்மளுக்கு வழி நம்மளே பார்த்து முயற்சி செய்து எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணினோம். நவரசா அப்படின்னு, கலர்ஸ் ஆஃப் இந்தியா, கர்நாடிக் சில்ஸ், இந்த கிரகபேதம், ஷட்ஜம் அப்படின்னு, அக்ஷரம் அப்படின்னு, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நிறைய இந்த வாத்தியங்களுக்கு வேண்டி தனியாக பண்ணி அதில் மீடியாவோட ஹெல்ப் நிறைய இருந்திருக்கு. எப்படியெல்லாம் அதாவது எங்களுக்கு வந்து ஒன்று தெரிஞ்சு கொடுத்து புரிஞ்சு கொடுத்து என்னென்னா, விஷயம் தெரிஞ்ச வாழ ரொம்ப ஈஸியாக ப்ளீஸ் பண்ணிடலாம். அவளுக்கு சில உருப்படிகள் சில சங்கதிகள் வாசனாக்கா அவள் சபாஷ் பாலே அப்படின்னு சொல்லிடுவாள். ஆனால் விஷயம் தெரியாதவா இருக்காளே, அவளுக்கு போய் சேர்க்கணும் இல்லையோ, அதை நம்ம எப்படி சேர்க்கறது, அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெரிய முயற்சியாக இருந்தது. ஏன்னா மட்ராஸில் ஒரு 2 கோடி பேர் இருந்தா அப்படின்னாக்கா, நம்ம சங்கீதத்தை ரசிக்கிறவா 1-2 லட்சம் பேர் இருப்பாளா, 5 லட்சம் பேர் இருப்பாளா, பாக்கி 1,95,00,000 பேர் இருக்காளே, அவளை எப்படி இழுக்கிறது. நம்ம சங்கீதம், நம்ம ஊர் சங்கீதம், நம்ம மண் வாசனை, நம்ம மண்ணில் வந்தது, இது எல்லாருக்கும் போய் சேரணுமே. அந்த ஐடியாவில் நாங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி நிறைய ப்ரெசன்ட் பண்ணினோம். மார்கழி மகோத்சவம் அவள் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசாக பண்ணணும்னு எங்களை சேலஞ்ச் பண்ணுவாள். நீங்கள் புதுசாக கொண்டு வரணும், அதை பண்ணணும், லாஸ்ட் டைம் பண்ணாததை பண்ணணும், யாரும் பண்ணாததை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சேலஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு ஏதாவது புதுசு புதுசாக பண்ணி வில் பி ட்ரைங் டு பிரிங் இட் அவுட். ஸோ வண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்மாக இருந்தது எங்களுக்கு, அவா கொடுத்தது எங்களுக்கு இது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்போது நம்மளுடைய சங்கீத வடிவம் எப்படி வாத்தியங்களுக்குன்னு தனியாக பண்ணணும் அப்படின்றத பேஸ் பண்ணி இப்போ ஒரு காம்போசிஷன் ரீதிகோள ராகத்தில் இது வயலினுக்கு வேண்டி ஸ்பெஷலாக பண்ண ஒரு காம்போசிஷன். இது நாங்கள் ராக பிரவாகம்னு பேர் வச்சுருக்கோம். மிஸ்ரச்சா பூதாளத்தில் நம்மளுடைய ராகம் தாளம் அந்த இலக்கணத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு வடிவம்.
Thank you.
Thank you.
Thank you.
This theme is an exploration of that repertoire of Carnatic music in dance. Manam naadi vunai thedi uravadamigavum yanadudalad padarudegini. Thank you.
patterns of the Chittaswarams and tried to sing Kalpanaswaram to those patterns. Parisugalai valanguvor RMKV Wedding Silks matrum Chakshur Digital.